நீங்கள் மன வலிமை கொண்டவரா அப்படின்றத தெரிஞ்சுக்க ஒரு குட்டி கதை. இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஒரு கிராமத்தில் ஒரு துறவி இருந்தார். அவருக்கு கோபமே வராதான். யார் அவரை அவமானப்படுத்தினாலும் என்ன பண்ணாலும் அதை கண்டுக்காமல் அலட்சியப்படுத்திட்டு போயிடுவாராம். பலர் எப்படி எப்படியோ முயற்சி செஞ்சு பார்த்துருக்காங்க, அவரை கோபப்படுத்தவே முடியல. எப்படி இவரால் இருக்க முடியுது, கோபப்படாமல் ஒரு மனுஷனால் இருக்க முடியுமான்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அசந்து போனாங்க. அப்போ அங்கிருந்த சீடர் தன்னோட கேள்வியை குரு கிட்ட கேட்குறாரு. நீங்கள் இதுவரைக்கும் கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை, அது எப்படி ஒரு மனுஷனால் கோபப்படாமல் இருக்க முடியும்னு கேட்குறாரு. துறவியும் மெல்ல ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஏரியில் காலியான படகுல உட்காந்து தியானம் செய்வது என்னோட நெடுநாள் வழக்கம். அப்படி ஒரு முறை தியானத்தில் இருந்த பொழுது நான் அமர்ந்திருந்த படகை வந்து முட்டியது இன்னொரு படகு. என் தியானமும் கலைந்தது. இப்படி அஜாக்கிரதையாக படகை முட்ட விட்டது யார் என்று கோபமாக கண்களை திறந்து பார்த்தேன். ஆனால் அது ஒரு வெற்று படகு. காற்றுக்கு அசைந்து வந்து நான் தியானம் செய்த படகு மீது மோதியிருக்கிறது. என் கோபத்தினை அந்த படகிடம் காட்டி எதுவும் பிரயோஜனம் உண்டோ? யாராவது என்னை கோபப்படுத்தும் பொழுது எனக்கு அந்த சம்பவம் நினைவுக்கு வரும். இதுவும் வெற்று படகுதானே என்று அமைதியாக விட்டுவிடுவேன் என்றார். கோபத்தின் பாதிப்பை நாம் மூன்று வகைகளாக பிரிக்கலாம். கோபம் அறிவை பாதிக்கக்கூடியது, கோபம் உடலை பாதிக்கக்கூடியது, கோபம் நடத்தையை பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சீரனுக்கும் ரகசியத்தை சொல்லித்தராரு. இப்படிப்பட்ட கோபத்தை மற்றவங்க கிட்ட காமிக்கிறதுனால பாதிக்கப்படுறது நம்மளோட உடலும் சிந்தனையுமா தான் இருக்குமே தவிர வேறு எந்த பிரயோஜனமும் நமக்கு கிடைக்க போவது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.